மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம். டான் டிவியின் கல்வி தொலைக்காட்சி ஊடாக இணைந்திருக்கிறோம். போன கிளாஸ்ல நாங்கள் வந்து கதகளி நடனத்தின் தோற்றம், அதனுடைய வளர்ச்சி பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அதனுடைய ஒப்பனைகள் எப்படி இருந்தது, அதற்குரிய ஆடைகள் அணிகலன்கள் எப்படி இருந்தது போன்ற விஷயங்களை பார்க்கலாம். இதுல வந்து இந்த ஒப்பனையிட நோக்கம் வந்து ஒரு மனிதனை அந்த கதாபாத்திரத்திற்குரிய தத்ரூபமான வடிவத்தை பார்க்குறவங்களுக்கு எதிரில் கொண்டு வரதான் வந்து இதன் ஒப்பனையிட நோக்கமாக காணப்படுது. அதாவது பச்சை வர்ணம் கண்ணங்களிலிருந்து தாடை எலும்பு வரை மந்தமான பச்சை நிறமுள்ள சுண்ணாம்பு பூசப்படுகின்றது. இதில் வந்து அதிகமாக இதில் நிறங்கள் காணப்படும். அந்த நிறங்கள் அரிசிமா போன்ற கலக்கக்கூடிய பதார்த்தங்களோடு சேர்த்து கலக்கப்பட்டு இதுக்கு ஒப்பனைக்குரிய ஒரு திரவியமாக கொண்டு அந்த ஒப்பனையை செய்கிறாங்க. நெற்றிக்கு வெள்ளை சுண்ணாம்போ அல்லது பாத்திரங்கள் மூர்க்கத்தனத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு பெரிய குரூரமான கருமீசை, அதாவது ஒரு நல்ல சிங்கார ரசம் உள்ள பாத்திரத்திற்கு பச்சை வர்ண மாதிரி, அதே மாதிரி மூர்க்கத்தனம் உள்ள ஒரு குணத்தை காட்டுற ஒரு கதாபாத்திரத்திற்கு கருமீசை இருக்கிற ஒரு தாடி, அது கொடூரமான தாடி. அடிநிறமான பச்சை மேலுதட்டிலிருந்து மேல் கண்ண எலும்பு வரை பூசப்படும். அதாவது இங்கே இருந்து இந்த எலும்பு தாடைகள் வரை இந்த பக்கம் அவ்வளவும் அதுக்குரிய முகம் நிறத்திற்குரியதாக காணப்படும். மேலே வேறு ஒரு வர்ணம் காணப்படும். இந்த கண்ணத்துக்கு கீழே வந்து வேறு ஒரு நிறமாக காணப்படும். இதற்குரிய கண்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பரதநாட்டியத்துக்கு மாதிரியோ அல்லது வேறு கதகளி, அதை சாரி கதகளி இல்லை, கதக் மணிப்பூரி ஒடிசி போன்ற நடனங்களுக்கு மாதிரியோ இல்லாமல் வித்தியாசமாக பெரிய இமைகளை கொண்டதாகவும், எல்லா பாத்திரங்களுக்குமே வித்தியாசமான பெரிய இமைகள், அதாவது ஒரு மின்னல் ஷேப்பில் அந்த இமையின் வடிவம் காணப்படும். இங்கே இருந்து இந்த எங்களோட கண் ஆரம்பத்தில் இருந்து எங்களோட கண் முடிஞ்சு இந்த பகுதி வரையும், எங்களோட தலைமுடி இருக்கிற பகுதி வரையும் அந்த கண்ணுண்ட அமைப்பு வந்து கீறப்பட்டிருக்கும். மிகவும் பெருசாகவும் ஒரு நாங்கள் ஒரு அளவாக கண்ணுண்ட தோற்றத்தை பிரைட்டாக கொடுக்குற அளவு தான் நாங்கள் கீறுவோம். அவங்க கீறுற ஒப்பனை முறையே வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் உங்களை அதை புகைப்படங்கள் மூலமாக அதை காட்டுறேன் அவங்களோட ஒப்பனைகளை. அடுத்ததாக வந்து பிரத்யேகமான வகை பாத்திரங்களுக்கு கதகளியின் தாடி என்ற ஒப்பனை செய்யப்படுகின்றது. கருந்தாடி கதாநாயகனின் எதிரி, அரக்கர்களை குறிப்பது வெண்தாடி, அதாவது கருமை, அதாவது ஒரு தாடியை வச்சு கொண்டு வந்து அந்த கதாபாத்திரங்களை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது கருமையான தாடி இருக்கிறது வந்து யாராம் யாரன்னு சொன்னால் ஒரு கதாநாயகன்ட எதிரியை காட்டுறதுக்கு வந்து கருந்தாடி காணப்படுது. இங்கே பிரத்யேகமான வகை பாத்திரங்களுக்கு தாடி ஒப்பனை செய்யப்படுகின்றது. இந்த அறுப்பறங்க கருந்தாடி கதாநாயகின் எதிரி அல்லது அரக்கர்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. பெண் தாடி அனுமான் போன்ற நல்ல தெய்வங்களை காட்டுறதுக்காக பயன்படுத்தப்படுது. அதாவது அனுமான், வேறு பீஷ்மர் போன்ற கதாபாத்திரங்களை காட்டுறதுக்கு எங்களோட இந்த வெண்தாடியை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம். கொட்டாரக்கரை கோட்டயம் அதிபர்களை தவிர பல ஆசிரியர்கள் இப்போதைய கதகளி நடன வரிசைக்கு தங்கள் பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். கார்த்திகை திருநாள், சுவாதி திருநாள், வித்வான் குயில் தம்பிரான், புகழ்பெற்ற உன்னை வாரியார். இந்த பெயர்கள் வந்து பாடமாக்குற கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் இந்த பெயர்களை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்குற போல தான் உங்களோட பரீட்சைக்குரிய புள்ளிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உன்னை வாரியர், இந்த ஆசிரியர்கள் வந்து முக்கியமானவங்களாக காணப்படுறாங்க. யார் யார்? கொட்டாரக்கரை கோட்டயம் அரசர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. அவங்கள தவிர
மற்றவங்க கார்த்திகை திருநாள், அசுவாதி திருநாள், வித்துவான், குயில் தம்பிரான், புகழ்பெற்ற உன்னை வாரியர், இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த கதகளிக்கு வந்து அதிகமான நல்ல விடயங்களை செய்து கொடுத்த ஆசிரியர்களாக காணப்படுறாங்க. திருவாரங்கூர் மகாராஜாக்கள் ஆகிய சுவாதி திருநாள், ராமவர்மா ஆகியோர் இக்கலைக்கு ஆதரவளித்தவர்கள். இவர்களோடு சேர்த்து இவர்கள்ற பேரும் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். திருவாரங்கூர் மகாராஜாக்கள் ஆகிய சுவாதி திருநாள், ராமவர்மா ஆகிய மகாராஜாக்கள் வந்து இந்த கலையை வந்து சிறப்பாக வளர்றதுக்கு ஆதரவளிச்சிருக்காங்க. தெற்கத்திய பாணி, வடக்கத்திய பாணி என்று இரண்டு பாணிகள் தோன்றின. அதன் அமைப்பு உறுதியும் முழுமையும் கொண்டது. இது ஆலய பகுதிக்கு வெளியே வழங்கக்கூடிய காலகட்டத்திற்கு வந்துவிட்டது. அதாவது இந்த கலை வந்து ரெண்டு பாணிகளை கொண்டதாக காணப்பட்டிருக்காம். நாங்கள் வழுவூர் பாணி, தஞ்சாவூர் பாணி போன்ற பாணிகளை வந்து வகுத்து வச்சிருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து தெற்கத்திய பாணி, வடக்கத்திய பாணி என்று சொல்லி இரண்டு பாணிகள் காணப்பட்டிருக்கு. இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஆலய கலையாக காணப்பட்டு தற்காலத்தில் ஆலயங்களில் செய்யப்படுகின்ற ஒரு அரங்கக்கலையாக காணப்பட்டு தற்காலத்தில் வெளியிலையும் செய்யக்கூடிய ஒரு கலையாக வந்து மாறப்பட்டிருக்கு. ஆலய வளாகத்திலிருந்து அது அரச சபைகள், கிராமப்புறங்கள் மற்றும் வெளியிடங்களுக்கு அப்பால் முக்கியமான அரங்க மேடைக்கும் சென்று விட்டது. அதாவது ஆலயங்களில் சடங்குகளுக்காக செய்யப்பட்ட நடனம் பிற்காலத்தில் கிராமங்கள்லையும் ஆலய வெளிப்புறங்கள்லையும் செய்யப்பட்டு அரச சபை அதுகளுக்காகவும் நிகழ்வுகளுக்காகவும் செய்யப்பட்டு தற்காலத்தில் ஒரு தனியான ஒரு அரங்குக்காகவும் செய்யப்படுற ஒரு நடனக்கலையாகவும் மாறியிருக்குன்னு சொல்லலாம். பலராம பாரதத்தின் உப அத்தியாயம் ஒன்றில் கதகளியில் உள்ள அசைவுகளுக்கிணங்க முட்டி வளைதல், பாதநீட்டல் போன்ற அங்க அசைவுகளை பற்றிய குறிப்புகள் வருகின்றது. இதனை ஒட்டி வரும் நூல் ஹஸ்த லக்ஷண தீபிகா ஆகும் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. அதாவது பலராம பாரதத்தின் உப அத்தியாயம் ஒன்றில் இருக்கிற கதகளிவின் அசைவுகளுக்கிணங்க, அந்த அசைவுகளுக்கிணங்க இந்த ஹஸ்த லக்ஷண தீபிகாவில் காணப்படுற அசைவுகளும் காணப்படுதாம். அதாவது முட்டி வளைதல், பாத நீட்டல் போன்ற அங்க அசைவுகளை பற்றின குறிப்புகள் தான் வந்து இந்த நூல்களில் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடிப்படை கதகளி அசைவுகளுக்கு 16வது நூற்றாண்டிலேயே ஆதாரம் ஏற்பட்டு விட்டது என்பதற்கு கேரள கோயில் சிற்பங்களும், பத்மநாப சுவாமி கோயில் மட்டஞ்சேரி கோயில் ஓவியங்களும் அத்தாட்சியாம். எங்களுடைய ஆதிகாலத்திலேயே வந்து 16ஆம் நூற்றாண்டிலேயே வந்து இதுக்குரிய அந்த கதகளிக்குரிய ஒரு பேஸ் போடப்பட்டுட்டு அதுக்குரிய ஆதாரம்தான் வந்து கேரளாவில் காணப்படுற பத்மநாப சுவாமி கோவில், மட்டஞ்சேரி கோவிலில் காணப்படுற ஓவியங்கள், இதுக்குரிய ஆதாரங்களாக அந்த ஓவியங்கள் காணப்படுது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தெய்வம், பகவதி வழிபாடு போன்ற சடங்குகள், நடன நாடக மரபுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க ஆலய நாட்டியம் மெருகேறிய சடங்கு கலைகளான கூடியாட்டம், கதகளி, கிருஷ்ணநாட்டம், இராமநாட்டம் இவை மங்கி வெகு சில இடங்களில் மட்டும் ஏனோ தானோவென்று நடந்து வந்தன. அதாவது எங்களோட பரதநாட்டியம் எப்படி ஒரு காலகட்டத்தில் சீர்குலைஞ்சி போனதோ அதே மாதிரி இந்த நடனமும் ஒரு காலகட்டத்தில் வந்து அதற்குரிய தன்மைகளை இழந்து காணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏனோ தானோவென்று நடந்து வந்தன. பரதநாட்டியம் போல் கதகளியும் உயிர்ப்பிக்க பெற்றது. எப்படி எங்கட பரதநாட்டியத்திற்கு ஈ கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் இருந்து அந்த பரதநாட்டியத்திற்குரிய எங்களுக்குரிய அந்த பரதநாட்டியத்தின் முக்கியத்துவத்தை எங்களோட நாட்டுக்கு எடுத்துரைச்சாங்களோ அது மாதிரி இந்த கதகளியிலையும் வந்து அதை புத்துயிராக்கம் கொடுக்கறதுக்கு அங்கே இருந்த கலைஞர்கள் முற்பட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம் கலாச்சாரத்தின் இந்திய பண்புக்கு ஒரு முனைப்பான தேடல் என்ற முறையில் கேரளாவின் கவி வள்ளல் தோல் இதை செய்தார். அதாவது எங்களை கிருஷ்ணய்யர் போன்றவர்கள் மாதிரி அங்கே காணப்பட்ட கவி வள்ளல் தோல், இவர் வந்து ஒரு பெரிய கலைஞர்,
இவர் நிறைய பரதநாட்டியத்திற்குமே இவர் நிறைய உதவி, பரதநாட்டியம் வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய உதவிகளை செஞ்சு ஒருத்தராக காணப்படுறாரு. இதை வந்து இவர் தான் வந்து இதற்குரிய முனைப்பான தேடல்களை ஆரம்பித்து இதற்குரிய சிறப்புகளை எங்களுக்கு சொல்றதுக்கு அந்த காலத்தில் முன்வந்த ஒருத்தராக காணப்படுறாரு. 1932 அவர் தொடங்கிய கேரளா கலாமண்டலம், அதாவது எங்கட கலாசேஸ்திரா ஆரம்பிக்கப்பட்டது மாதிரி இதுவும் 1932 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கலாமண்டலம், கேரளா கலாமண்டலம் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது. 1936 முறையாக நிறுவப்பட்டது. இது 32 தொடங்கி 1932 தொடங்கி 1936 நிறுவப்பட்டது. குரு ரா முன்னிமேனன் என்பவரும் வந்து குரு குஞ்சு குரூப் போன்ற நாட்டிய ஆசிரியர்களையும் சேர்த்து கொண்டு கதகளிக்கு கவிதை பண்பும் இலக்கிய பண்பும் தந்து அதற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தார் என்று சொல்றாங்க. அதாவது இரா முன்னிமேனன், குரு குஞ்சு குரூப் இவங்க வந்து எங்களோட கவி வள்ளல் தோல் ஆரம்பித்த கேரள கலாமண்டபத்தில் இருந்து இந்த கதகளி நடனம் வந்து சிறப்பாக வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு அதுக்குரிய கவிதை பண்புகளையும் இலக்கிய பண்புகளையும் கொடுத்து உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த நடனம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு தங்களால் ஏழுமான நிறைய வகிவங்குகளை செஞ்சிருக்காங்க. இதுதான் இப்பொழுது வழங்கும் கதகளி. இந்த செயற்பாட்டின் மூலம் ஒரு பழைய கலைக்கு ஒரு புதிய உத்வேகம் தரப்பட்டது. அதாவது இந்த மருவி போன இந்த கதகளி நடனத்துக்கு வந்து 1932 ஆரம்பிக்கப்பட்டு 1936 நிறுவப்பட்ட கேரள கலாமண்டபத்தினால வந்து அங்கே உள்ள ஆசிரியர்களின் மூலமாக இது வளர்ச்சி அடைய பெற்று தற்பொழுது இது கதகளி என்று நாங்கள் பாரிய அளவில் சொல்லப்படுற ஒரு நடனமாக இந்த நடனம் வளர்ச்சி அடைந்து காணப்படுது. இதில் ஆட்ட முறை வந்து ஸ்ருங்கார ரசம் காணப்படுகின்ற, இதில் வந்து அதிகமாக ஸ்ருங்கார ரசம் வீர ரசமும் காணப்படும். ஸ்ருங்கார ரசம் காணப்படுகின்றது. வீரம் கோபம் போன்ற மனோபாவங்கள் வெளிப்படுத்த மிக நுணுக்கமான வகையில் கைகால்களின் அசைவு காணப்படும். பாத அசைவுகள் சொற்கட்டின் அடிப்படையில் அமைந்திருக்கும் என்று சொல்றாங்க. இதுக்கு மேல இதுல வந்து அதிகமான முகத்துல இருக்கிற தசைநார்களை அசைக்கிறதன் மூலமா இதற்குரிய அபிநயங்களை வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த ஆட்ட முறையில வந்து முகத்தசைனார்களுக்குரிய பயிற்சிகள் அதிகமாக வழங்கப்பட்டு அந்த தசைனார்கள அசைவுகளின் மூலமா தங்களுடைய பாவங்கள் வெளிப்படுத்தப்படும். இதுல வந்து அபிநய பகுதி 3 பகுதியா காணப்படுது. ஒன்று வந்து ஒவ்வொரு வார்த்தையின் பொருளையும் விளக்கும் அபிநயம், அதாவது ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய பொருளை அந்த அபிநயம் விளக்கும். அவர்கள் செய்கிற அபிநயம் நாங்கள பாடல் வரியில ஒவ்வொரு சொல்லுக்கும் உரிய பொருளை அந்த அபிநயம் விளக்கக்கூடியதா காணப்படும். அடுத்தது வந்து ஒரு முழு அடியையும் விளக்கும் அபிநயமா காணப்படும். அதாவது ஒரு வசனம் ஃபுல், இப்போ ஒரு சொல்லுக்குரிய அபிநயத்தை விளக்குறது, அடுத்தது வந்து ஒரு முழு வசனத்துக்குரிய கருத்தை வந்து வெளிப்படுத்துறதா அந்த அபிநயம் வந்து காணப்படுது. மூன்றாவது வந்து பாடகரை பின்பற்றும் நாட்டியக்காரரின் அபிநயம், அதாவது மாற்றுவதாகும். ஒப்பனைக்காரன் சவுட்டியக்காரன் என்று அழைக்கப்படுகின்றான். ஓகே, அதை நாங்கள் அப்புறம் பார்ப்போம். இந்த மூன்றாவதை பார்ப்போம். முதல் பாடகரை பின்பற்றும் நாட்டியக்காரரின் அபிநயம், அதாவது அவர் புதுசாக பாடிக்கொண்டே போவார், அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட அபிநயங்களை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. அப்போ நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருந்தா அவங்க புதுசாக ஒரு பாடல், அதாவது ஒரு பாடகர் பாடும்போது அவரை பின்பற்றி அபிநயிக்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு கதாபாத்திரங்களாகவும் அவங்க செயற்படுவாங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவங்களுடைய பயிற்சி இதில் இருந்து விளங்குது. எந்தளவான பயிற்சி அவங்களுக்கு, எந்தளவான கடினமான பயிற்சி அவங்களுக்கு வழங்கப்படும் என்று இதுல இருந்து விளங்குது. இதுல வந்து இதுக்கு ஒப்பனை செய்கிற வந்து ஒப்பனைக்காரன் வந்து சவுட்டியக்காரன் என்று அழைக்கப்படுகின்றான். சாத்வீக பாத்திரமாக
அதாவது ஒரு ஒரு பாத்திரத்தை வெளிப்படுத்துற செய்யக்கூடிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து சவுட்டியக்காரன் என்ற பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஆடை அணிகலன் ஒப்பனை. இந்த ஆடை அணிகலன்கள் இனி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். கதை மாந்தரின் குண இயல்புகளை காட்டும் குறியீடுகளாக கொள்ளப்பட்டு ஒப்பனை செய்யப்படுகின்றது. அதாவது இந்த கதாபாத்திரத்திற்குரிய ஒப்பனை எப்படி இருக்கும்னு சொன்னா, அந்த கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்துல குண இயல்பை சொல்லக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கும். அதாவது அது ஒரு வீரமான கதாபாத்திரமா, அல்லது ஒரு கோபமான கதாபாத்திரமா, கெட்ட கதாபாத்திரமா, நல்லது செய்யக்கூடிய கதாபாத்திரமா, அல்லது கதாநாயகனா, இப்படியான விஷயங்களை எங்களுக்கு பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இவங்க இந்த கதகளியினுடைய ஒப்பனை முறை அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து ஐந்து நிறங்கள், அதாவது பச்சை. பச்சை நிறம் வந்து அந்த ஒரு கதாபாத்திரனுடைய நல்ல குணத்தை வெளிப்படுத்துற ஒரு விடயமா அந்த பச்சை வர்ணம், பச்சை வர்ணம் பூசப்பட்டு காணப்படும் நல்ல கதாபாத்திரத்திற்கு. சிவப்பு தாடி வந்து தீய குணம் உள்ள கதாபாத்திரத்திற்கு செய்யப்படும். கருப்பு தாடி பூர்வீக குடிகள் அல்லது வேட்டுவன்னார்கள் போன்றவர்களுக்கு, எதிரிகளுக்கு, அதாவது கதாநாயகனுடைய எதிரிகளுக்கு, அரக்கர்களுக்கும் வந்து இந்த சிவப்பு தாடி கருப்பு தாடி வந்து வேஷம் போடப்படுகின்றது. வெண்மையான தாடி வந்து பாதி மனித உரு பாதி அனுமன் உரு போன்றவர்களுக்கு போடப்படுது. இது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வெண்மையான தாடி யார் யாருக்கு பயன்படுத்துறோம்னா, அதாவது நல்ல கதாபாத்திரங்கள் நல்ல குணங்களுக்கு வந்து இந்த வெண்மையான தாடி பயன்படுத்துவாங்க. இளம் பச்சை ஸ்ருங்காரம், இளம் பச்சை வந்து ஸ்ருங்கார உணர்வை ஸ்ருங்கார கதை கருவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு போடப்படும். அதே மாதிரி சிவப்பு வந்து கோபத்துக்கும், அதாவது ரௌத்ரம் உள்ள கதாபாத்திரத்திற்கும். மஞ்சள் அற்புத ரசத்திற்கும், அற்புதமான ஒரு விடயத்தை காட்டுறதுக்கும் இந்த மஞ்சள் காணப்படுது. இது எல்லாமே வந்து நாட்டிய சாஸ்திரத்தை அடிப்படையா வச்சு அமைய பெற்ற விடயங்களா தான் காணப்படுது. ஒப்பனைகள் அரிசி மாவில் பலவித வண்ண பொடிகளை கலந்து கதாபாத்திரங்களுக்கு ஏற்ப மணிக்கணக்கில் ஒப்பனை செய்வர். அதாவது எங்கட மற்ற சாஸ்திரிய நடனங்கள் எல்லாத்தையும் விட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இதோட ஒப்பனைக்கே வந்து அதிகமான நேரங்கள் செலவிடப்படுகின்றது. மணிக்கணக்கில் வந்து இந்த ஒப்பனைகள் இடம்பெற்று அதுக்கு பிறகுதான் அந்த கதாபாத்திரம் அரங்கிற்கு வரக்கூடிய மாதிரி காணப்படும். இந்த ஒப்பனை வந்து நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அரிசி மாவில் வந்து அரிசி மாவில் தங்களுடைய எந்த கதாபாத்திரத்துக்கு என்ன குண இயல்போ அந்த குண இயல்புக்குரிய நிறங்களை அந்த அரிசி மாவோடு கலந்து அந்த முகத்தில் பூசி இந்த ஒப்பனைகள் செய்யப்படும். கிரீடம் புஜகீர்த்தி பயன்படுத்தப்படும். கதையின் கதாபாத்திரத்திற்கு ஏற்ப ஆடை அணிகலன்கள் அணியப்படும் என்று சொல்கிறாங்க. இந்த கதாபாத்திரம் அரசர்களையா மன்னர்களையா குறிக்குதுன்றதை பொறுத்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஏற்ற மாதிரி தலையில் அணியப்படுற மகுடமாயிருக்கட்டும், புஜங்கங்கள் அணியப்படுகின்ற புஜகீர்த்திகளாயிருக்கட்டும், அவங்களோட நகைகளாக இருக்கட்டும், அனைத்தும் வந்து கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அமையப்படும். அதுக்கும் மேலே இந்த ஆடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடை அமைப்பில் பெரிய ஒரு எங்கள் ஆடைகள் மாதிரி ஒரு ஒரு அடக்கமான ஆடைகளாக இல்லாமல் ஒரு விசாலமான ஆடைகளாகவும் அதனுடைய தோற்றம் வந்து பெரியதாகவும் காணப்படும். அதில் நிறைய கூட அதிகமான நிறைய கொண்டு தாங்கி கொண்டு தான் அந்த கதாபாத்திரங்கள் தங்களோட ஆட்சிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அது அதிகமான வெயிட் உள்ள ஒரு ஆடை அணிகலன்களா இது காணப்படும். இதில் வந்து இசைக்கருவிகளை பார்த்தீங்கன்னா சோபனை இசை கையாளப்படுகின்றது. இதில் வந்து சுத்தமத்தளம், சேங்களம், செண்டை, கைமணி, இடக்கை போன்ற இலைத்தளம், அதாவது தாளம் போன்ற இசைக்கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுது. இதில் இந்த செண்டை மேளம் வந்து அதிகம், செண்டை மேளம் மிக முக்கியமான ஒன்றாக இந்த கதகளி நடனத்தில் பயன்படுத்தப்படுது. இது வந்து எங்களோட மத்தளம் மாதிரி இருக்கும். சிலர் வந்து ரெண்டு குச்சி வச்சிருப்பாங்க, அந்த ரெண்டு குச்சியாலையும் அதை வாசிப்பாங்க. சிலர் வந்து ஒரு கையில் குச்சியும் ஒரு கையில் எங்களோட மேளம் வாசிக்கிறவங்க வந்து போட்டிருப்பாங்க, அந்த விரல்களுக்கெல்லாம் போட்டு
மிருதங்கம் வாசிக்கிறவர்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது மாதிரி ஒரு கையிலையும் போட்டிருந்து அந்த வாத்தியத்தை வாசிப்பாங்க. இதில் கலைஞர்களை நாங்கள் பார்க்க போனோம்டா, இட்டிராரிச்சம்மேனன், புதிய கல்தம்பன், இப்படி இன்னும் பல கலைஞர்கள் இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த கலைஞர்கள் பெயர்கள் தாரன், இதை விட இலகுவான பெயர்களாகவும் இருக்கும். அதிகமான கலைஞர்கள் எங்களோட பரதநாட்டியத்திற்கு எப்படி பரதநாட்டியத்தை வளர்ச்சி அடைகிறதுக்கு அதிகமாக எங்களோட பால சரஸ்வதி, ருக்மணி தேவி, அருண்டேல் அம்மா அவர்கள் எல்லாம் வந்து எப்படி பரதநாட்டியத்தை வளர்ச்சி அடைய பாடுபட்டாங்களோ அது மாதிரி கதகளிக்கும் பாடுபட்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குஞ்சு குரூப் மேனன் போன்ற அவர்களும் அவர்கள் மாதிரி நிறைய பேரும் இருக்காங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் வந்து அவர்களுடைய நேம்களை உங்களுக்கு தரேன். ஓகே, நாங்கள் ஏற்கனவே பார்த்ததில் வந்து இந்த கதகளியின் வேஷ பொருத்தம் அப்படின்னு பார்த்துனாங்க, அதுக்குரிய சில எக்ஸ்ட்ரா நோட்ஸஸ். தேவர்கள், அசுரர்கள் முதலான புராண சம்பந்தமான பாத்திரங்களே பெரும்பாலும் இந்த நாடகங்களில் வருகின்றன. பரிச்சயமான தோற்றத்தை தவிர்த்து அமானுஷ்யமான கதாபாத்திரங்களாக வேஷக்கட்டு அமைகின்றது. கதகளி நடிகர்கள் பச்சை, கத்தி, தாடி, கரி, மினுக்கு என ஐவகை முகவேஷத்தை ஒட்டி பிரிக்கின்றார்கள். அதாவது அந்த கதகளியில வந்து பச்சை, அதாவது பச்சை நிறம் பூசுறது, கத்தி வச்சிருக்கிறது, தாடி அணியிறது, அது கறி, மினுக்கு, இந்த போன்ற அஞ்சு விஷயங்களை வச்சு கொண்டு அவர்களுடைய ஒப்பனைகள் வந்து காணப்படும். அதாவது மினுக்கு வேஷம் முதலாவது. உடம்பில் அழகிய நிறமாக லேசாக வண்ணம் பூசி மைக்க தூளை தெளிப்பார்கள். அதாவது மைக்கா தூள்ன்றது ஒரு ஒரு பிரகாசத்தை தரக்கூடிய ஒரு தூள். ரிஷிகள், பிராமணர்கள், அரக்கியர், அதாவது அரக்கியர் அல்லாத மற்ற பெண்கள் ஆகியோர்களை குறிக்க மினுக்கு வேஷம் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது யார் யாருன்னு சொன்னா, ரிஷிகள், பிராமணர்கள், அரக்கிய குல பெண்கள் அல்லாத ஏனைய பெண்களுக்கு இந்த மினுக்கு வேஷம் பயன்படுத்தப்படுகின்றது. இது எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, உடம்பில் அழகிய நிறமாக லேசாக வண்ணம் பூசி மைக்கா தூளை வந்து இதுக்கு தெளிப்பாங்களாம். எல்லா வகை பாத்திரங்களும் தங்கள் கண்கள் சிவப்பாக தோன்றும்படி செய்து கொள்வார்கள். ஆடவர்கள் தங்கள் விரல்களில் நீண்ட வெள்ளி நகங்களை தரித்திருப்பார்கள். அதாவது எல்லார கண்ணும் வந்து சிவப்பா தான் இருக்கும். நான் நினைக்கிறேன் அவங்கள மேக்கப் செய்யும் போதே அநேகமாக கண்கள் சிவப்பா இருக்கு, சிவப்பா மாறிடும். ஏண்டா பார்க்கும்போதே தெரியும், கதகளியில வர கதாபாத்திரங்கள கண்கள் எல்லார கண்களும் சிவப்பு நிறத்திலேயே காணப்படும். தங்கள் ஆடவர்கள், அதாவது ஆண்கள், தங்கள் விரல்களில் நீண்ட வெள்ளி நகங்களை தரித்திருப்பார்களாம். உடையிலும் அணிகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. ஆடவர்கள் பெரும்பாலும் கிரீடம் அணிந்திருப்பார்கள் என்று சொல்றாங்க. அடுத்தது கத்தி வேஷம். மூக்கின் கீழிருந்து கண் வரை கத்தரி போல் கீறப்பட்டிருக்கும். வெள்ளை பூசி அதிலே இரத்த சிவப்பு பூசினால் மேலே குறித்த பச்சை வேஷத்தில் மாறுதல் ஏற்பட்டு கத்தி வேஷம் ஆகின்றது. அதாவது மூக்கின் கீழிருந்து கண் வரை கத்தரி போல் வெள்ளை பூ, கத்தரி போல மூக்கின் கீழிருந்து, அதாவது இந்த பகுதியில இருந்து கண் வரை கத்தரி போல வெள்ளை பூசி அதிலே இரத்த சிவப்பு பூசினால் மேலே குறித்த பச்சை வேஷத்தில் மாறுபாடுதல் ஏற்படுமாம். கத்தி வேஷம் ஆகின்ற, அதாவது அந்த பச்சை வேஷம் சாதாரண ஒரு வேஷமா காணப்படுது, அதுக்கு மேல இப்படியான விஷயங்களை செஞ்சு அதை கத்தி வேஷமா மாத்துறாங்க. நெற்றியிலே புருவங்களுக்கிடையிலும் மூக்கு நுனியிலும் வெள்ளை உருண்டைகள் ஒட்டப்பெற்று முகத்தின் தோற்றமே மாறுபாடடைந்து ராவணன், ஹம்சன், சிசுபாலன் முதலிய அரக்கர்களை குறிக்கிறது இந்த வேஷம் என்று சொல்றாங்க. இந்த இருக்கு, இதுல படமும் இருக்கு, நீங்க பார்க்கக்கூடியதா காணப்படும். அகோரமான பற்களும் வச்சு அவங்களோட ராட்சச தோற்றத்தை காணக்கூடியமா இருக்கும். இதுல பச்சை வேஷம்ன்றது வந்து மிக முக்கியமானது. தேவர்கள், கிருஷ்ணன், இந்திரன் போன்ற கதாபாத்திரங்கள், அதாவது உயர்வான கதாபாத்திரங்களுக்கு இது பூசப்படுது. அரிசி பொடியையும் சுண்ணாம்பையும் கலந்து முகத்தில் சுட்டி அமைப்பார்களாம். காதின் மேற்புறத்திலிருந்து தாடை எலும்பு பற்றி விரல்
வில் போல மத்தியில், அதாவது தாடையில இருந்து சாரி காதின் மேற்புறத்தில இருந்து தாடை வரை இதுன்ற வந்து அமைப்பு, கீர்ண அமைப்பு வில் மாதிரி காணப்படும். அடுத்தது வந்து இதழிலே சிவப்பு, புருவத்திலே மைக்கறுப்பு, நெற்றியிலே நாமம் முதலியன இடம்பெறும். ஓகே, இது நாங்கள் பார்த்துட்டோம் அஞ்சு விஷயங்களும். பச்சை வேஷம், கத்தி வேஷம், தாடி ஏற்கனவே பார்த்துருந்த நாங்கள், என்னென்ன தாடி யார் யாருக்காக அமைக்கப்படுறதுன்னு சொல்லி. இதுக்கு மேலே இது வந்து கதகளி ஒப்பனை செய்கிற ஒருத்தர் புகைப்படம் இருக்கு. இப்படித்தான் அந்த கதகளி ஒப்பனை காணப்படும். இதில் உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆக வெயிட்டாக இருக்கும், நிறை கூடின உருப்படிய ஒரு உடைய காணப்படும்னு சொன்னது. இதுதான் அந்த செண்டை மேளம். செண்டை மேளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க வந்து ஒரு 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 குச்சியும் மற்ற கைகளில் வந்து அந்த மோதிரம் போன்ற ஒரு அமைப்பில் போட்டிருப்பாங்க, அதை வாசிக்கிறதுக்குரியது. சிலர் வந்து ரெண்டு கையிலையும் குச்சி வச்சுக்க இந்தா இருக்கு இந்த அமைப்பில். இது ஒரு பழங்காலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் ஒரு ஒரு வரைஞ்ச ஒரு படம் மாதிரி இருக்குது. இதில் வந்து ரெண்டு குச்சி வச்சு வாசிக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கலாம். இது வந்து கைமணி என்று சொல்கிறது, இந்த நடனத்தில் பயன்படுத்துகிற கைமணி தாளம். இந்த தாளத்தையும் வந்து இந்த நடனத்தில் கதகளியில் பயன்படுத்தக்கூடிய இசைக்கருவிகளாக வந்து இவைகள் காணப்படுது. இனி அடுத்த கிளாஸில் நாங்கள் மோகினி ஆட்டம் சம்பந்தமான விடயங்களை பார்ப்போம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.